முப்பதாவது வசனம் சொல்லுது, சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சுபாவத்தில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தூஷணம் சொல்கிறது, அடுத்தவனை பற்றி கேவலமாக பேசுறது, அடுத்த ஊழியத்தை கேவலமாக பேசுறது, அடுத்த விசுவாசிய, அடுத்த சபைய, அவங்கள பற்றி குறைகளை பேசுறது, இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய வேலை. எப்படி சொல்றீங்க? வாசிங்க, வெளிப்பட்ட விசேஷம் 12:10 வாசிங்க. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல், நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் காலை தள்ளப்பட்டு போனான். இவனுக்கு வேலையே டே நைட் என்னது? குற்றம் சாட்டுறது. அதுவும் எங்க போய் சொல்றது? ஆண்டவர்கிட்ட போய் சொல்றது. இவன் பண்றத பாருங்க, பாருங்க அவன் என்ன தப்பு பண்றான் பாருங்க, அங்க பாருங்க அவன் என்ன பாக்குறான் பாருங்க, என்ன போன்ல பாக்குறான் பாருங்க, அவன் பண்றான் பாருங்க, அவன் டிவியில என்ன பாக்குறான், அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான், இப்படின்னு குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை, பிசாசுடைய வேலை. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? வாசிங்க, சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3:1-2 வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு ரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமே தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இல்ல கவனிங்க, வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவன் போட்டுக்கிறது என்ன வசனம் தெரியுமா? 3வது வசனம், யோசுவாவெனில் அழுக்கு வசனம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் அழுக்கு வசனம் தான் போட்டிருக்கான், வசனம் அழுக்காயிருச்சு, அவன் வசனம் அழுக்காயிருச்சு. யாரு? யோசுவா என்கிற பிரதான தூதன். யார் இந்த யோசுவா? ஆகாய புஸ்தகம் சொல்லுது 1வது வசனத்தில், தேவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு 3 முக்கியமான பேரை செலக்ட் பண்றார். அதுல ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யோசுவா, செர்பாவேல், இன்னொன்னு அவர் ஆவியை ஏவின மனுஷர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:1 வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2வது வருஷம் 6வது மாதம் 1வது தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்க தரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த யோசுவா யாரு? தேவாலயம் கட்டுவதற்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டவன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் விழுந்து போனானோ என்ன நடந்ததோ தெரியாது, அவன் வஸ்திரம் அழுக்காகி விட்டது. இப்பொழுது சாத்தான் குற்றம் சுமட்டும்படி அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானுடைய வேலை என்ன? வெளிப்பட்ட 12 நம்ம வாசிச்சோம், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன், இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது, இந்த சுபாவம் விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் வாயில துதியை தவிர தூஷணமானது ஒன்றும் வரக்கூடாது. எது தூஷணம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் எது பேசினாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் எது நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, கேட்கிறவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்ப பக்தி விருத்திக்கு ஏதும் இல்லாமல் பேசுறதுலாம் என்னது? கெட்ட வார்த்தை. ஸ்பிரிச்சுவலி நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கேட்ட பாருங்க, 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ஆனா இன்னும் அந்த சாத்தானுடைய சுபாவம், அப்படியே தூஷிக்கிற சுபாவம், குற்றப்படுத்துகிற சுபாவம். யூதர் என்று சொல்லியும் யூதரா இல்லாத சாத்தானுடைய கூட்டம் செய்கிற தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒருத்தனை அழைச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் ஒருத்தனை தெரிஞ்சிருக்கிறாருன்னா, விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் கர்த்தருக்கு உத்தரவாதி, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்முடைய வேலை அவனை தூஷிப்பதல்ல, நம்முடைய வேலை அவனுக்காக ஜெபிப்பது. கிறிஸ்தவத்துடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஒருத்தன் விழுந்தா அவனை தூக்குறது தான் கிறிஸ்தவம், மேலும் அவனை போட்டு அமைக்கி கொள்றது கிறிஸ்தவம் அல்ல. எப்படியாவது அவன் என்ன வரணும்? மேல வந்துடணும். அவனால் பாதிக்கப்படுகிற ஜனங்களை நாம் எச்சரிக்கிறோம், அது வேற. ஆனால் அவனும் மீட்கப்படணும், அவனும் காப்பாற்றப்படணும். இப்ப நம்ம பல நேரத்தில் என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஏமாறாங்க இன்னொருத்தர்கிட்ட, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவனை காப்பாத்திட்டு இந்த ஆத்மாவை இழந்துருவோம். ஒரு ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்றோம்? இன்னொரு ஆத்மாவை இழந்துருவோம். இப்போ 2 ஆத்மா வருது தகப்பன் கிட்ட, ஒன்னு இளைய குமாரன், இன்னொரு மூத்த குமாரன். தகப்பன் எந்த ஆத்மாவையும் இழக்க விரும்பவில்லை, ரெண்டு குமாரையும் இழக்க விரும்பல. அவர் ரெண்டு பேரையும் மீட்க விரும்புகிறார். இப்ப பையன் இளையகுமாரன் வந்து கேட்ட உடனே, என் ஒரு பையன் இருக்கான் இவனை பாரு, இவனை மாதிரி நீ ஏன் இருக்க மாட்டேற? அவன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அடங்கியிருக்கான், நல்ல பையன், நீ நாசமா போயிருவ அப்படின்னு சொன்னா அவர் இளையகுமாரனை இழந்துருவார். கம்பேர் பண்ண அவர் என்ன பண்றாரு? சொத்தை கொண்டு கொடுக்குறாரு, எடுத்துக்கோ. அந்த இடத்துல பாருங்க, அவன் மறுப்பே சொல்ல மாட்டார். அவன் வந்து சொத்து கேட்கும் போது மறுப்பே சொல்ல மாட்டார்.
இல்லப்பா நீ யோசிச்சு எதுவுமே சொல்ல மாட்டார், உடனடியாக அந்த சொத்தை பிரிச்சு கையில் கொடுத்துருவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன சொன்னாலும் கொடுக்காவிட்டால் அவன் வந்து இவரை வெறுக்க தொடங்கிடுவான். இப்போ கேட்டவன கொடுத்துட்டாரு போயிட்டான். இந்த தகப்பன நோக்கம் என்ன தெரியுமா, கண்டிப்பாக இந்த சொத்தை ஒரு நாள் அவன் அழிப்பான். இந்த சொத்து அழியும் போது அவனுக்கு என் ஞாபகம் வரும், ஞாபகம் வந்துச்சுன்னா திருப்பி அவன் வந்துடுவான் என்கிட்ட. சொத்து போனா போது நான் என் பையனை காப்பாற்றிடுவேன். சொத்து அழிவுள்ளது, என் பையனுடைய ஆத்மா அழியாதது, அவனை நான் காப்பாற்றிடுவேன். ஒருவேளை நான் கொடுக்கலனா கடைசி வரைக்கும் அவனுக்கு என் மேலே கோவம் இருக்கும், அவன் திருந்த போகிறதும் இல்லை. அதுதான் நடந்துச்சு. ஒரு ஆத்மாவை கூட இழக்க தேவன் விரும்பவில்லை, துன்மார்க்கனுடைய ஆத்மாவை கூட சாகிறது அவருக்கு பிரியமில்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுக்கல. என்ன வேலையை கொடுக்கல தெரியுமா, ஒரு ஓமையில் போய் ஆண்டவர் சொல்வார், நல்ல விதைகளை விதைத்தார், ஊழியர்கள் நித்திரை பண்ணினார்கள், ஏழு வேலைக்காரர்கள். அப்பொழுது சாத்தான் கொண்டு வந்து களைகளை விதைத்தான். அதற்கு பிறகு வந்து ஊழியர்காரன் கேட்குறாங்க, நீ நல்ல கோதுமை மணிகளை அல்லவா விதைத்தீர், எப்படி களைகள் வந்தது, நாங்கள் பிடுங்கட்டுமாம்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார், நீ பிடுங்காதம்பார், நீ பிடுங்காத வளரட்டும். என்னங்க களையை வளர சொல்றீங்க, இல்லைப்பா நீ களையை பிடுங்கத்தான் நினச்சிக்கிட்டு நல்ல கோதுமை மணியில் ஒன்றை பிடுங்கிட்டாலும் அது ஆபத்து. நான் அந்த வேலையை செஞ்சுக்கிறேன், களை பிடுங்குற வேலை என்னுடையது. இங்கே களை இல்லாமல் ஒன்று இருக்காது, களை கண்டிப்பாக இருக்கும். இயேசுவின் 12 பேர்லேயே ஒரு களை இருந்துச்சு, களை இல்லாமல் இருக்காது. இங்கே பாவி இல்லாமல் சபை இருக்காது, கெட்டவன் இல்லாமல் ஊழியக்காரன் எல்லாம் நல்லவனாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாம் நல்லவங்களை ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம். என்னை விட மேலான ஸ்டாண்டர்டில் இருக்கிறவனுக்கு என்ன பார்த்தா பாவியாக தெரியுது. ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில், அவன் வளர்ந்ததுனால கீழே இருக்கிற என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்னவா தெரியுது, பாருங்கள் வசனத்தின்படி அவன் என்ன தப்பு செய்கிறார். அதுவே எனக்கு என்னோட கீழே இருக்கிறவன் பார்க்கும்போது எனக்கு அவன் குற்றம் தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு என் குற்றம் தெரியல, ஒரு நாள் இவன் ஏறி மேலே வருவான், அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எனக்கு இப்போ அவன் நிற்பான், அவர் அதை தான் பார்க்குறாரு. இன்னைக்கு சபை குற்றப்படுத்துகிற ஸ்தலமாக மாறிடுச்சு. சபை தான் சொல்ல விசுவாசிய, நிறைய பேர் சபை ஏதோ சர்ச்சை சொல்ல நினைக்கிறாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சர்ச்சை, தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நம்ம அந்த தூஷணமான வார்த்தைகள் யோசித்து பாருங்க, இயேசுநாதருடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணாமல் பேசணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பேசுவார். ஆனால் அதுக்காக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், காம்ப்ரமைஸே ஆக மாட்டார், ஆனால் ஹர்ட் பண்ணாமல் பேசுவார். அவன் சொல்கிறான், நல்ல போதுகிறே, நீர் முகதாட்சியம் பார்க்க மாட்டீர் என்றும் உள்ளதை உள்ளபடி சொல்லுவீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி சத்தியத்தை நீ சத்தியமாக பேசினாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு உள்ள வரைக்கும் அவர் பேசுறத கேட்க ஓடி வந்தான். ஒருத்தரையும் அவர் ஹர்ட் பண்ணி அனுப்பலை, ஊரே கல் எடுத்துட்டு நிற்குது கொண்டுருலான்னு, இவர் மட்டும் காப்பாற்றி அனுப்பி விட்டுட்டார். நானும் உன்னை நியாயத்திருக்கிறதில்லை, இப்போ இனி பாவம் செய்யாது. அதுதான் தேவன், தேவன் அதுக்காக பாவம் செய்யலாமா, அனுமதியா, இல்லை இனி பாவம் செய்யாது. நம்முடைய வேலை அடுத்தவரை தூஷிப்பதல்ல, அடுத்தவரை குற்றப்படுத்துகிறதல்ல, அடுத்தவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பதல்ல, கூடுமான வரைக்கும் அடுத்தவனை தூக்கி எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுதான் கிறிஸ்தவம். ஒரு வாலிப பையன் 25-26 வயசு இருக்கும், அப்பொழுது அவன் வந்து வாலிப பசங்கள்லாம் செய்கிற ஒரு வேலையை செஞ்சு விட்டான். அது எல்லா வாலிப பசங்களும் தேவனை அறியாதவங்க செய்வாங்க, தேவனை அறிஞ்சவனும் செய்கிறான். செஞ்ச உடனே ஒரு 10 ஊழியக்காரர்கள் இணைந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம், இனி அந்த பையனை எதுலையுமே சேர்க்கக்கூடாது, அவன் எங்கேயும் வரக்கூடாது, அவன் இனி மைக் பிடிக்கக்கூடாது, எல்லாம் சொல்கிறான். அப்பொழுது அதில் இருக்கிற ஒரு ஊழியர் என்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம், சரிதானே அவனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு. அவனை நம்மளும் ஒதுக்கிட்டோம்னா சாத்தான் கையில் பிடிச்சி கூட்டு போயிடுவான், அவனை நம்ம தான் கையில் பிடிக்கணும். இங்கே யாருமே மோஸ்ட் பர்ஃபெக்ட் கிடையாது, இங்கே யாருமே பூர்ண பரிசுத்தவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதரை தவிர கீழே விழாமல் மேலே ஏஞ்சி வந்தவங்க வேறு யாருமே கிடையாது, எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்தவங்க தான். ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, ஏன் ஒரு நாளைக்கு 7-70 தடவை விழுந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் தேவன் கையை விடாமல் பிடிச்சதுனால தான் இன்னைக்கு விசுவாசியா ஊழியக்காரனா பெரிய ஆவிக்குறைவங்களா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க, என் ஊழியத்தின் பாதையிலே என் 30 ஆண்டு கால ஊழியத்தில் 300 தடவை விழுந்திருக்கேன் சொல்ல மாட்டான், ஏன்னா தேவன் மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு எதிர இருக்கிற ஒரு தடவை விழுந்த உடனே அவ்வளோதான், உன் கதை முடிச்சு, நீ எப்படி செய்யலாம். ஆண்டவர் சொன்னார், அந்த பிரதான ஆசாரியுடைய வஸ்திரத்தை மாத்துப்பா, எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க சகரியாவில். அப்போ ஆண்டவர் சொன்னார், 4வது வசனம் சகரியா 3:4 வாசிங்க, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். களைந்து போடுங்கள் என்றார், எப்படி பாருங்க, களைந்து போடுங்கள் என்றார். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, அவன் பாவி தான், ரிமூவ் பண்ணு பரவாயில்ல, ஏன் திரும்பி நோ சான்ஸ் கொடுப்போம்பா. யாருக்கு சான்ஸ் இங்க ஆண்டவர் கொடுக்கல, நல்ல டீப்பா வசனம் வாசிச்சு பாருங்க. ஆதாம்ல இருந்து ஆண்டவர் அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கிறார், கீழே விழுந்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். ஏன் பேதருக்கு கொடுக்காத சான்ஸா, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்காத சான்ஸா,
அந்த தேவன் நம்மேலும் கருணை உள்ளவராகத்தான் இருக்கிறார். கடைசி நிமிஷம் சிலுவையில் போற கல்லனை கூட காப்பாற்றணும் தான் நினைக்கிறாரே ஒளிய கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. மருமகளாக இருக்கும்போது எனக்கு மன்னிப்பு தேவைப்படுது, ஆனா நான் மாமியாரா இருக்கும்போது நியாய தீர்ப்பு தேவைப்படுது. வீட்டுக்கு வர மருமகளோ இருக்கட்டும், இல்ல நம்ம கிட்ட கொடுக்குற உதவி ஊழியனாக இருக்கட்டும், அல்லது கர்த்தர் உன்னை நம்பி அனுப்புற ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும், யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்னா உங்ககிட்ட அனுப்புறாரு. எதுக்குன்னா பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கிறேன். நம்ம கொண்டு போய் தங்கம் செய்யறவர்கிட்ட எனக்கு ஒரு நல்ல நகை செஞ்சு கொடுக்கணும்னா என்ன இருக்கும், நான் என்கிட்ட இருக்கிறது சரியில்லை, இது என்ன பண்ணுங்க, சரி நல்ல அழகாக நகையை மாத்துங்க, வாங்குற கடைக்காரர் என்னது சொல்லுவார், இது நல்ல தங்கம் இல்லைங்க, இது வேஸ்ட்டுங்க, இது செய்ய முடியாதுங்க, நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்டு பாருங்க, சரி பரவாயில்ல கொடுத்துங்க, இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறேன். அந்த குறை சொல்கிற சுபாவம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட வந்த அத்தனை பேருமே குறை உள்ளவங்க தான். ஒருத்தனை கூட கர்த்தர் திட்டி யோசிச்சு பாருங்க, காட்டி கொடுத்துட்டா ஒருத்தன், மறுதளிச்சிட்டா ஒருத்தன், எல்லாம் பண்ணியாச்சு, அடிச்சாச்சு, தொங்க விட்டாச்சு, சாகடிச்சாச்சு, கல்லறையில் கொண்டு வெடிச்சாச்சு, இப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு. இப்போ சொன்னார், நான் கலிலேயாவுக்கு முன்பாக போகிறேன், என் சகோதரர்களை என்ன செய்யுங்க, வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்லுவார், சீமோன் ஆகிய பேதுருவையும் வர சொல்லுங்க. ஸ்பெஷல் இன்விடேஷன். ஏன் காட்டி கொடுத்தவங்க கில்டினஸ்ல இருமா, உன்னை ஸ்பெஷலாக மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லு. அவன் என்னையா கூப்பிட்டாரு, ஆமாம் உன்னை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டாரு. ஆனால் சொல்கிறோம் எப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா, எங்களெல்லாம் நார்மலாக தான் சொன்னார், ஆனால் பேதுருன்னு சொல்லும்போது ஒரு முகத்தில் ஒரு கோபம் இருந்துச்சு, அந்த பேதுருவை வர சொல்லு அப்படின்னு சொன்னார். இப்போ பேதுரு பயந்துகிட்டே வந்திருப்பான், கிட்ட வந்திருப்பான், வந்து நின்ன உடனே கேட்கணும், நீயா பேதுரு இப்படி பண்ண, ஒரு வார்த்தை கூட அது சம்பந்தமாக இயேசு கடைசி வரைக்கும் பேசவே மாட்டார். ஒரு வார்த்தை கூட இயேசு ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கவே மாட்டார். அவனை அவர் கேட்டதெல்லாம் என்மேல் அன்பா இருக்கிறாயா, அவ்வளவுதான், நினைவு கூட படுத்த மாட்டார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது, எப்படி அழகா பேசுறாரு பாருங்க. நீங்களும் நானுமா இருந்தா அவன் சாவர வரைக்கும் அதை சொல்லி காட்டிடுவான். யோசு பாருங்க, திமத்தியை பத்தி சொல்லும் போது பவுல் சொன்னாரு, உங்களிடத்தில் அனுபவதற்கு அவனை தவிர என்னிடத்தில் வேறு ஒருவனும் இல்லை. த பர்ஃபெக்ட் எப்படி கொடுத்தாரு சாட்சி. ஏன் திமத்து குறை இல்லாதவரா, திமத்தி வந்து மோஸ்ட் பர்ஃபெக்டா, எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது, ஆனால் அதை தூஷிக்கிற வேலை உங்களுக்கும் எந்தும் இல்லை. நம்முடைய வேலை அதை கட்டி எழுப்புகிற வேலை, அந்த கழிவுகளை நீக்குகிற வேலை, குற்றம் குறைகளை மாற்ற வேலை. யோபு மனைவி பேசின உடனே, அவனுடைய நண்பர்கள் வந்து பேசின உடனே யோபுக்கு அப்படியே பயங்கரமான கோபம், சுயநீதி. கிட்டத்தட்ட 38 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பார்த்து கேள்வியாக கேட்பார், கேள்வியாக கேட்பார். அவர் என்னை காரணம் இல்லாமல் பகைக்கிறார், ஒரு சொல்றார், யார் பகைக்கிறார், கர்த்தர் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். 38 அதிகாரம் கேட்டுக்கிட்டே இருப்பார், கடைசி 4 அதிகாரத்தில் அவர் திருப்பி பேசுவார், அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லுவார். அந்த 4 அதிகாரத்தில் என்னென்னா யோபு கிட்ட குறை சொல்வார், ஆனால் அந்த காரியத்தை நண்பர்கள்ட்ட சொல்ல மாட்டார், நண்பர்கள்ட்ட சொல்லவே மாட்டார். ஆனால் நண்பர்கள்ட்ட பேசும்போது யோபு எப்படி பேசுவார் தெரியுமா, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு பேசுனதுக்கு தான் இவர் பதிலே சொல்லியிருக்கிறாரு. யோபு ஏசு ஆண்டவரை பார்த்தே கேள்வி கேட்கிறாரு, அவர் என்னன்னே தெரியல, மாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார். எல்லாம் சொன்னோடனே கூப்பிட்டு உட்கார வச்சு, பொறுமையா யோபு உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தியா, இவ்வளோ இருக்குதா, போ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நண்பர்கள் வராங்க, அவங்ககிட்ட சொல்வார், என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் எப்படி பேசலை, நிதானமாக பேசவில்லை. சாத்தான் வரான், சாத்தான்கிட்ட என்ன சொன்னோம், இவரு கொஞ்சம் குறை உள்ளவன் தான் பா அப்படின்னு சொன்னோம், இருக்குல்ல. ஆனால் அவங்ககிட்ட சொல்லும் என்ன சொல்றது தெரியுமா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதி அவனை போல் நீதிமான் ஒருவனும் இல்லை. என்ன சாட்சி, யாருக்கிட்ட சாத்தா, யாரு தூஷிக்கிறவன், இவன் முதலாளிகிட்ட போட்டு கொடுக்கலான்னு போறான். போய் முதலாளிகிட்ட போட்டு கொடுக்கலான்னு போகும்போதே முதலாளி அவனை பெருமையா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுறது, ஒன்னும் பேசுறது இல்ல. இதுதான் தெய்வீக சுபாவம், துதிக்கிறவனுடைய சுபாவம். சபையில யார பத்தியும் கேவலமா பேசக்கூடாது, ஒரு விசுவாசியை குறித்தோ ஒரு விசுவாசியோட பிள்ளைகளை குறித்தோ பேசக்கூடாது. இன்னைக்கு நீ இன்னொரு விசுவாசியோட பொண்ணை பத்தி தப்பா பேசினா நாளைக்கு உன் மகளுக்கு அது நடக்காது என்பது என்ன நிச்சயம். பயம் இருக்கணும் மனசுல, நான் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறேனா தேவனுடைய கூட்டமா இருக்கிறேன். ஆண்டவர் வீட்டுக்கு ஒரு மருமகளை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னா உடனே வீட்டுக்கு வர சக விசுவாசிங்கிட்ட, சபையிலேருந்து வரக்கூடிய வீட்டு கூட்டத்துக்கு வரவங்கக்கிட்ட, இல்லை சபையில் வந்து உன் மருமகளை குறை பேசக்கூடாது. காப்பியே போட மாட்டேங்கிறான், ஒரு காப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அது அப்படியே உன் மருமகள்கிட்டே போய் கேட்டுருங்க, தப்பே கிடையாது. நீ ஏன் எனக்கு காப்பி கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தா என்ன கேட்டுங்க. ஆனால் வந்து குறை பேசக்கூடாது. அதே மாதிரி தான் மருமகளுக்கும், சபைக்குள்ளே உட்காந்து மாமியாரை பற்றி பேசுறது, கணவனை பற்றி பேசுறது, அவர் சரியில்லை அவங்க சரியில்லை, நீ உன் குடும்பத்தை பற்றி நீ பேசினா நாளைக்கு உன் குடும்பத்தை பற்றி சபையே பேச தொடங்கிடும். அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஆமென். எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, ஆதாமியவாள் வீட்லேயே பிரச்சனை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஃபேமிலியிலேயே தூஷிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது, குறை பேசக்கூடாது. ஒருவேளை யோசுவா மாதிரி அழுக்கு வஸ்திரத்தோடு நிற்கலாம், பாவத்தோடு நிற்கலாம். நம்முடைய வேலை அவன் வஸ்திரத்தை எப்படி மாற்றணும்னு ஜெபம் பண்ணணும், அதை எப்படி மாற்றணும்னு ஜெபம் பண்ணணும். ஒழிய ஒரு நாளும் அவனை எப்படி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அது சாத்தானுடைய சுபாவம்.
அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ யூதன் என்று சொல்லியும் யூதரா இல்லாத சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறீர்கள். இதான் ரொம்ப முக்கியம்.